இதையடுத்து வீட்டு உரிமையாளர் மாலத்தியிடம் சென்று அட்வான்ஸை திருப்பிக் கொடுத்து உடனடியாக வீட்டை காலி செய்யுமாறு கூறினார் இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்திரமடைந்த மாலதி வீட்டு உரிமையாளரை கடுமையாக தாக்கினார் இதில் படுகாயமடைந்த அவர் போலீஸ் நிலையத்தில் போர் சென்றார் இதனை அறிந்த மாலதி தன்னை வீட்டு உரிமையாளர் தாக்கியதாக கூறி பழனி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்ந்து கொண்டார் தான் மாற்றுத்திறனாளி என்பதால் தனக்கு ஆதரவாக உள்ளவர்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் கூறினார் இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் ஒன்று திரண்டு போலீஸ் நிலையத்துக்கு வந்தனர் அவர்கள் மாலத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி குடும்பங்கள் உள்ள பகுதியில் தனது வீட்டுக்கே வாரிவர்களை வரவழைத்து கேவலமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மாணவிகள் இளம் பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தனர் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது